height water. நமக்கு என்ன கிடைக்கும் இன்னைக்கு மீட்டிங் போனா பியூச்சர்ல இந்த பிசினஸ் பெரிய அளவுல வளர்க்கறதுக்கு நமக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும். ஏன்னா இல்ல ஏதோ எக்ஸாம்பிள் ஒரு டீ கடை கத்துக்க முடியும் ஒரு வழி அது கத்துக்க நம்ம அடுத்த கட்டத்து இந்த மீட்டிங்ல வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஐயா நம்ம ஐடி போட்ட லீடர்ஸ் அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு பெரிய பாராட்டு பண்றோம். மோசஸ் சார் வாய்ஸ் கேட்கல மோசஸ் சார். சார் இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை இந்த ஆசிரியம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறமும் நான் பார்த்தாங்க பண்ணிட்டு இருந்தேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியாது. முழு நேரமா நான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நல்ல ஒரு கம்பெனியில என்ன சார் காம்ப்ளானுக்கு சூப்பர்வைசர், அதாவது இந்த ஆர்டர் எடுத்து கொடுக்கற மாதிரி அவரோட ஒர்க்கு அந்த ஒர்க்கை பார்த்துக்கலாம். நீங்க அதை வேண்டாம்னு சொல்லி 20,000 ரூபாய் சம்பளம் நீங்க சார் அப்படின்னு
கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல பிசினஸ்ல இருக்கிறாங்க. நெட்வொர்க்ல வந்தது 2000 அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நேரம் லைஃப் கான்செப்ட் மார்க்கெட்டிங் சரியான வர்த்தக முறை அப்படிங்கிறத அந்த கம்பெனியோட நேம் தமிழ்ல சொல்றதுக்கா. என்னன்னா மத்த வெளியில நடக்கிற பிசினஸ் என்ன நடக்குது அப்படின்னா கம்பெனி தயாரிப்பாங்க, நடுவில் நிறைய இளைஞர்கள் விளம்பரங்கள் சம்பாதிச்சு கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனி என்ன செய்யணும், கம்பெனி தயாரிச்சுட்டு கம்பெனி நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. கம்பெனிக்கு இல்லாமல் கஸ்டமர்கள் இல்லாமல் இதுல இடைத்தரகர்கள் கிடையாது. அதனால இது வந்து சரியான அர்த்தம் முறை வந்து தயாரிக்கிறவங்களுக்கு பலன் இருக்கணும், வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கும் பலன் இருக்கணும். இது ரெண்டுமே செய்யப்படுறதுனாலதான் இது சரியான அர்த்தம் முறை அப்படிங்கிற நேம் தான் கம்பெனி தொடங்கி இருக்கிறாங்க. 90களுக்கு அப்புறம் தான் வந்து நெட்வொர்க் எல்லாம் நிறைய இந்தியாவில் வர ஆரம்பிச்சு. நிறைய கம்பெனி அந்த ப்ராடக்டை நம்ம எழுதி யூஸ் பண்ணதுனால ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம ஊர் விலைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் அப்படி மாதிரியான கம்பெனி வெளியான கம்பெனிகள் ப்ராடக்ட் நல்லா இருக்கும், ஆனா ரேட் ஜாஸ்தி, நம்ம அளவு வர முடியாத அளவு இருக்கும். ஆனா கான்செப்ட் நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம 2000 நெட்வொர்க் ஆரம்பிச்சாரு. அப்போ கம்பெனிகள் இருந்த ப்ராடக்ட் இந்த சேட்டிங் சூட்டிங் ஒரே ப்ராடக்ட் இதை மட்டும்தான் ஆரம்பிச்சாரு. படிப்படியா வந்து எஃப்எம்சிஜி டெக்ஸ்டைலு அப்புறம் நியூட்ரிஷன் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் பெயிண்ட் அப்படி மாதிரி நிறைய ப்ராடக்ட் இப்போ வந்துச்சு. ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் இன்னைக்கு 1400 கோடி வந்தாச்சு. கம்பெனிலாம் இல்லை இல்லாத பல்லு இல்லை அப்படிங்கிறது கம்பெனி போயிட்டு இன்னும் வரக்கூடிய காலத்துல புதுசு நிறைய இருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது ஆசிரியர்கள் இல்லைன்னு பல அளவுக்கு எல்லா ப்ராடக்ட் வரப்போகுது. எல்லாருக்கும் அந்த 50 ஏக்கர் இடத்துல
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 குரல் தான் தயார் பண்றாங்க. ஏன்னா அந்த பில்லா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நாங்க போய் சொல்றோம் மாரிபுல் சார், அப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார், நம்ம அஸ்கர் சார், திருப்பதி மேடம் வந்திருக்காங்க, மாசமான 25,000 பண்ணிட்டு இருக்காங்க, 50,000 1,00,000 ரூபாய்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பனா அவர் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி சொன்னா ஏன்னா ப்ராடக்ட் நிறைய சேல் பண்ணாரு. அப்ப நிறைய சேல் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஒரு விளம்பரமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் மக்களுக்கு புதுசா பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லையா. ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிதான் போய் நம்ம ஸ்டார் போட்டோம். ஸ்டார் பண்றப்ப அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல வேற பேச்சுக்காரங்க
கோயில் அடுத்த இரண்டாவது பாதிப்பு எடுத்துப்பாங்க. வீட்டுக்கு பத்து பிள்ளை நான் ஏழாவது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு என் அம்மா போய் படுத்தது இல்லையா, குழந்தை இந்த மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க கிராமம் அவங்க இருந்து தெரிஞ்சுட்டேன். நான் இப்போ ஒரு ரெண்டே டேஸ்தான் இப்போமா இந்த 21st century அவ்வளவு பெரிய ஊர், அவங்கதான் வேற கிழமை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நாங்க இருந்தா நமக்கு அடுத்தாப்புல ஒரு வந்துச்சு எந்த ஊருக்கு திருமணம் குடும்ப கட்டுப்பாடு வளங்கிறதா பாருங்க. இன்னைக்கு எந்த ஊர் பஸ் ஸ்டாப்ல என்ன போய் பாருங்க, எடுத்தாப்புல என்ன விளம்பரம் ஓடுறது சொல்லுங்க. செயற்கை கருத்தரிப்பு மைய விளம்பரம் வராத ஒரு பஸ் ஸ்டாப் அறிமுகப்படுத்திட்டு மும்பையில மீட்டிங் போடலாம்னால இந்த மாதிரி எல்லாம் முன்னடைவு வரும் அப்படின்னு சொல்லி மாற்றம்னா டாக்டரோட லைசன்ஸ் எல்லாம் புரிஞ்சு பண்ணா மிகப்பெரிய சரியை உருவாக்கி அதுல வந்ததுனாலதான் பெண்கள் அதனாலதான் இன்னைக்கு பெரிய பிள்ளையே ஆகாத 9 வயசு புள்ள 8 வயசு பிள்ளைக்கு கற்பப்பையில கட்டி வருதுமா, கல்யாண மாணவர்களா கற்பப்பையில கட்டி வருவதை பத்தி யோசிக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் உலகு வந்து காயம் உலர்ந்து போடணும். இது அப்படி உள்ள வந்து ஈரப்பசம் அப்படி மறுபடியும் அவங்க கொடுக்குற கை குவாலிட்டி பாலித்தீன் அதுல இருந்து உருவாகிறதுனால அவங்க விழுந்த மாதிரி அதுல இருந்து அந்த பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சர் சுவாமா அது எங்க மூவ் ஆகும், எங்க துவாரம் இருக்கோ அங்கதான் மூவ் ஆகும். அதனாலதான் சின்ன குழந்தைகளுக்கு கூட ஆண்களுக்கு சாப்பிடுற உடம்பு இப்போ ஒரு தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளி பழத்தை என்னைக்கு ஆச்சிடும், நல்லா ஒரு சிலிண்டர் வச்சே வேக வச்சாலும் நல்லா வெந்தாப்புறம் விரண்டு நச்சுக்கலாம் மாவா போதும். அது எப்படி உங்களுக்கு அதுல இருந்து எப்படி உங்களுக்கு சத்து கிடைக்கும், எப்படி உங்களுக்கு கண் பார்வை சரியாகும், தக்காளி பழச்சத்து உங்களுக்கு கிடைச்சாதான் உங்களுக்கு கண்ணே நல்லா இருக்கும். கண்ணுக்கு தேவையான மெயின் ஆயுதம் தக்காளி எவ்வளவு பெரிய பாதிப்பு விவசாயி அவனுக்கு வியாபாரத்தை வேணும் அவன் அதிக புரொடக்ஷன் வேணும்ங்கிறதுனால அவன் பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய இப்படி ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒன்று மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க ரெண்டு மஞ்சப்பொடி கடையில போய் கேட்பாங்க ஒண்ணு முகத்துக்கு போடணும் ஒண்ணு சமையல் சமையலுக்கு போட்டதை போகத்துக்கு போட்டாங்க துப்பு கொடுத்தானா வாங்குறோம் போசிக்கத்தான அதை முகத்துக்கு போட்டாங்க தூண்டு வருவீங்க முகம் என்ன புறத்தோல் புறத்தோல் ரப்பா கிழிச்சுனாலும் அவங்க உடல் எது அகத்தோல் எவ்வளவு மென்மையா ஏகப்பட்ட பார்த்த அதுக்குள்ள இந்த மஞ்சள் பொடி போட்டா எவ்வளவு பெரிய புண்ணு வருது அப்போ எல்லாம் நீங்க வளர்க்க எல்லாம் கொண்டு தேடலாம். நீங்க தண்ணியில விழுந்து குடிச்சீங்க ஒரு 100 மில்லியன் ரூபாய் இப்படி குடிச்சா இப்படி செஞ்சு போயிருக்கலாம். 10 லிட்டர் தண்ணியில 5 லிட்டர்ல கலந்தா வயதா 10 லிட்டர்ல கலந்தா 100 லிட்டர்ல கலந்தா என்ன செய்யும் புரிஞ்சியாது. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உடல் உறுப்புகள் சின்ன சின்ன அளவு சிதைச்சு போய் நாளாவது அதுதான் அதுதான் நடக்கும். இதனாலதான் நீங்க வந்து முதல்ல வந்து பாமாயில மாத்திருக்கு அடையத்துல ஒரு டாக்டர் ஆயிலை மாற்றுங்கள் ஆயிலை கூட்டுங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நோட்டீஸ் எடுத்திருந்தார் மகேந்திரன். அந்த நோட்டீஸ் உங்களுக்கு எல்லாம் கொண்டாந்தே கொடுத்துருந்தோம் சென்னை. இதுல அவ்வளவு பெரிய ஆஞ்சாக்சைடு இதுல இருக்கிற அந்த ஒரிஜினல பார்க்கணும் எல்லாரும் ஆயிரம் அவங்க இருக்கு எல்லாரும் வீட்டுலயும் கட்டாயம் தான் யூஸ் பண்ணலாம் யார் வேண்டியாச்சும் மாத்தி யூஸ் பண்ணல லட்சுமா கையில்
அது யூஸ் பண்ணலன்னு சொன்னா நீங்க தற்கொலை பண்ணதுன்னு சொன்னோம் அவ்வளவுதான் இதெல்லாம் ஒண்ணுமே இவ்வளவு அற்புதமா சமீபத்துல எனக்கு ரன்னிங்ல வந்தேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து தியாகம் பண்ணணும் பாவம் திருநெல்வேலி மெடிக்கல் கட்டத்துல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிருந்தார் 25,000 இது டெய்லி காலையில பல்ல விளக்கு உடனே வாய்ப்புல பதினஞ்சு இதுதான் கைப்புற நெல்ல பத்தி தமிழ் நிலமடி தமிழ் புத்தகத்திலே படிச்சிருக்கீங்க எனக்கு வயசு 55 நான் படிக்கிறேன் இப்ப இருக்க பாடத்துல இருக்க என்னமோ தெரியல அரிசிய கையில குத்தி எடுத்துக்கிட்டா அதுல ஆன்லோஸ் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அரிசி மேல சிகப்பா ஒரு போடு மாதிரி இருக்கு அதுதாங்க இந்த ஆயிரம் இதுலதாங்க முழுது இதை விட நம்ம பாட்டு பேச்சுக்குள்ள இறங்கினீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல ஊர்கள் எல்லாம் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னா நெல் ஊமியத்தான் புதுவில எல்லாம் ஒத்தடம் கொடுப்பான் ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கும் நெல் ஊமியில அந்த காலத்துல இது ஹார்ட் அட்டாக்கு இதய நோயின்னு சொல்லித்தது ஆளுநாள் நிறைய ஒவ்வொரு இதயத்துல இருந்து எப்படி வந்து குடல் கல்லீரலுக்கு என்ன எப்படி உருவாகுது சீரணத்துக்கு இதோட பங்களிப்பு என்ன குழுப்போம் எவ்வளவு கிடைக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நிறைய கட்டத்துல வந்திருக்காரு நீண்ட நாட்கள் இந்த மீட்டிங் போட்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஸ்கூல் மீட்டிங்ல வந்து மக்கள் நம்ம பேசிட்டுருவோம் அவர் நிறைய பேசணும் உங்களை முதல்ல நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோட தொடர் உழைக்கப்பட்டோம்னா வெற்றி நிச்சயம் லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் லட்சியம் கோடி ரூபா வேணும்னா உங்களுக்கு இந்த ஆசியம் கட்சிக்கு ஆசியம் கோடி ரூபாய் வரணும்னா 60,000 கொள்கையோட நிச்சயம் ஆர்ஜியம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புதையல் ஆர்ஜியம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதையல் புரிய பெரிய முதல் முறையிருந்தா எப்படி ஓடுவோம் அது மாதிரி அடைஞ்சிருக்கோம் அதனால ஆர்ஜியம் நேசிச்சு விடா முயற்சி பண்ணீங்கன்னா யாரு வெற்றியாளர் ஆகும் இதுல வந்து இவர் தான் ஜெயிப்பாரு அவர் தான் ஜெயிப்பாருங்கிறதுக்கு தடையே இல்லை சார் அஸ்கர் சார ஓவர்டேக் பண்ணணுமா மனசு வச்சா கரெக்டா 1 இயர்ல ஓவர்டேக் பண்ணலாம் இதுக்கு முன்னாலதான் நான் வந்து சாஞ்சி வைப்போம் நான் ஜாயின் பண்ணல எல்லாம் 270 பொருள் எனக்கு நகரம் எட்டு பொருள் பாருங்க கேளாத பொருளெல்லாம் அடுக்கி வச்சிருக்காரு நல்லா எங்க வந்துருச்சு பாருங்க என்ன பொருள் வேணும் எங்க வேணும் அதுக்கு வேணுமா என்ன வேணும் அழகு பொருள் வேணுமா இன்னொரு வேறு வேணுமா பேசு வேணுமா சிறுப்பு வேணுமா சட்டை வேணுமா அழுகு செஞ்சு வேணுமா பெயின் வேணுமா நீட்டு சார்ஜில் எத்தனை பொருள் 10,000 பிபி அடிச்சதாக நீட்டு சார்ஜ் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சதவீதம் 1,500
ஆர்டர் போட்டு அங்கே அடிச்சவரெல்லாம் உள்ள வந்தான் போய் நாங்க நீட்டின் சார்ஜ் ட்ரெயின் மேல ஒரு சர்டிபிகேட் எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்கள் ஆரம்பத்துல பொருள் கிடைக்காம ட்ரைனிங் எடுக்காம தகவல் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க உள்ள கையில உலகம்னு சொல்லியிருந்தாங்க உங்க செல்லுமே எல்லாம் வந்து கிடைக்கும் அப்ப என்ன ஆயிடுதுன்னு சொன்னா கிடைக்காம ஏன் கிடையவே எங்களுக்கு அதுல ஈடுபாடு போச்சு உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த வர சலுகையா கிடைக்கணும்னு அதான் மதிப்பு எந்த பொருளுமே இடம் சுகம் கொடுத்த மதிப்பு தெரியாத மாதிரி அது மாதிரி இன்னைக்கு ஆர்சியம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்ச உடனே இந்த ஆர்சியம் இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மதிப்பு உங்களுக்கு புரியல அதனால ஆர்சியம் மிகப்பெரிய கடல் ஆர்சியம் மிகப்பெரிய வாழ்வாதாரம் இதுல எந்த வருமானத்துக்கோ ஆரோக்கியத்துக்கோ எதுக்கோ லிமிட்டேஷன் கிடையாது எல்லாத்துலயும் இந்த ஆயுதம் அதிகமாகும் உண்மைதாங்க நான் இந்த பிசினஸ்ல ஏன்னா நெட்ஒர்க்னாலே இல்லைக்கிற மாதிரி அவ்வளவு திண்டல் கை பேசணும் என் வந்தா இவன் பேச முடியாது அது இன்டர்நெட்ல என்ன பார்க்கணும்னா நைட் ஒரு 9 மணிக்கு மேலதான் நான் கடையில ஃப்ரீயா என்ன பத்தி இங்க மேக்சிமம் ஒன்னும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் புதுசா உங்களுக்கு தெரியாது என்னோட பேர் கந்தசாமி நான் ஓயமர் ரோட மளிகைக்கடை வச்சிருக்கேன் 7 வருஷம் நான் போலீஸ்ல சர்வீஸ்ல இருந்தேன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எகைன் மளிகைக்கடை ரன் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கையில கிடைச்சிச்சு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிற பேர்ல வேற வேற நிறுவனங்கள் வந்துச்சு ஒரு சில நிறுவனங்கள்ல போய் லாஸ் பண்ணோம் அதனால நெட்ஒர்க்கு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டை இழுத்து கூட்டிட்டு நெட்ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெட்ஒர்க் அதை யாரை பார்த்தாலும் சரி கூப்பிட்டு சொல்லி எல்லாத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட நிறுவனங்கள் இந்தியால இருக்கு அதுல பெஸ்ட் நிறுவனம் நம்மோட ஆர்சியம் அப்ப அந்த ஆர்சியம் பொருளை பத்தி எக்ஸலன்ட் இன்னைக்கு சாரோட என்னோட உடலையும் நிறைய விஷயங்கள் மாற்றி இருக்கிறது ஆர்சியம் ஆயில் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இந்த சோப்பு நம்மளோட சோப்புல பாத்தீங்கன்னா இப்ப இந்த முருங்க சோப்பு இல்லையா இந்த முருங்க சோப்பு இதுக்கு முன்னாடி எங்க மேடம் வந்து நம்மளோட இந்த சோப்பு இருப்பாங்க இல்ல இல்ல நம்மளோட அதெல்லாம் மல்லிகை சோப்பு சோப்பு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோப்பு முறிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு டோட்டல் புரியுது அவ்வளவு சாஃப்டா இருக்கு பேஸ் அவ்வளவு சாஃப்டா இருக்குது அவ்வளவு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இந்த லொலிகி எக்ஸ்ட்ரா இது வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு சோப்பு எடுத்து பத்திரமா வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஏன்னா அந்த ஒவ்வொரு சோப்பையும் பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி டிஸ்வாஸ் பார் நம்ம வெளியில வாங்கியிருப்போம் இல்லையா டிஸ்வாஸ் பார்ல நம்மளோட கடைகள்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருக்காங்க அந்த சோப்பெல்லாம் டிஸ்வாஸ் பார் வாங்கி நம்ம உபயோகப்படுத்தோம்னா கை எரிச்சல் கொடுக்கும் எரிச்சல் கொடுக்கும் ஆனா நம்ம டிஸ்வாஸ் பார் இருக்காது ஒண்ணு ரெண்டாவது அந்த பாத்திரத்தை கழுவி நம்ம காய வச்சோம்னா அதுல ஒயிட் ஸ்டாண்ட் அடிக்காது மத்த பொருள் மத்த பார்ல வந்து ஒயிட் ஸ்டாண்ட் அடிக்கும் சப்போஸ் ஒயிட்ஷர் அடிக்கிறது நம்ம எடுத்து அவசர தட்ட கழுவாம சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா அது உள்ள போயிடும் அந்த கெமிக்கல் உள்ள போனா என்ன ஆகும் சார் சொன்ன மாதிரிதான் மஞ்சள் தூள் பேசிட்டு போட்டா புண்ணு வந்துடும் ஆனா உள்ள நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப அதே மாதிரிதான் ஸ்லோ ப்ராசஸ் மாதிரிதான் இது எல்லாமே இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கருத்தடை கருத்தடை நாங்க இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து பெற்றுக்கோன்னு சொல்லி சொல்றப்ப சார் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வந்து இன்னைக்கு நமக்கு அற்புதமான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சார் ஒரு பெரிய பாராட்டு
இந்த பிசினஸ்ல எப்படி நம்ம டீம் டெவலப் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்மளோட அஸ்வசர் வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா டிப்போங்கிறது சாமானியமா இந்த பொருள் எல்லா இடத்துலயுமே கிடைக்கல. எனக்கு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து ஈரோட்ல இருந்தா எங்களுக்கு முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 4-5 டெப்போ வந்தாச்சு. ஒரு தமிழ்நாட்டுல மட்டுமே அதாவது கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேல டேன் ஓவர் போயிட்டு இருக்கு. அதுல சென்னையில மட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு டேன் ஓவர் போயிட்டு இருக்கு. வெறும் 30,000-40,000 ஸ்டார்ட் பண்ணது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு 1 கோடி ரூபாய் தாண்டி டேன் ஓவர் போயிட்டு இருக்கு. இந்த டேன் ஓவர் போறது மட்டும் இல்லாம எல்லா பொருளுமே ஆசியம்ல கிடைக்குங்க. என்ன பொருள் இல்லை, காலையில எந்திரிச்சதும் பல்வளக்கிற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குற தலையணைக்கு போடுற பில்லோ அந்த கவர்ல இருந்து பெட்ஃப்ரீஃப்ல இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% கிடைக்கும். சரி, இது மட்டும் தான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப பெயிண்ட் வந்தாச்சு. இன்னும் நிறைய குண்டூசி முதல் பிளை பாய்க்கு கொண்டாடுறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட டிசிஜி. அந்த டிசிஜிக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம கண்டிப்பா ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில நிறைய ஜெயிச்சு பொருளாதாரத்தை சேர்க்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்க தவிர இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிறைய செக்டர் FMC செக்டர் இருக்குது, டிரெஸ் மெட்டீரியல் இருக்குது, பியூட்டிஷியன் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, பெயிண்டிங் இருக்குது. 8-10 விதமான செக்டர் நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த செக்டர்ல இருக்கக்கூடிய பொருளை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்து எப்படி டீமை டெவலப் பண்றது, எப்படி டீமை டெவலப் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வந்து மேலும் மேலும் இதுல வளர்ந்து பெரிய லெவல உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறத இந்த பிசினஸ்ல கடந்த ஒரு 4-5 வருஷமா பிரயாணம் பண்ணி, பிரயாணம்னா சாதாரண பிரயாணம் கிடையாதுங்க. இன்னைக்கு தான் நீங்க கோட் சூட்ல பாக்குறீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 2-வீலர்ல உட்கார வச்சு 200-300 கிலோமீட்டர் வாங்குவான்னு நாங்க வாங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு எங்க கூட ஒரு சின்ன பையன் மாதிரி அவரோட வயசு என்ன என்ன வயசு உங்களுக்கு எனக்கு வயசு கேட்கறீங்க கேட்காதீங்க. 57 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 52 வயசுல எங்க கூட உட்காந்து 200 கிலோமீட்டர்ல நாங்க பிரயாணம் பண்ணிருக்கோம் 2-வீலர்ல. இங்க இருந்து காஞ்சிபுரம் ஊத்தி போடுவோம், அப்புறம் அங்க முடிச்சுட்டு செங்கல்பட்டு போவோம். செங்கல்பட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் காலையில 5 மணிக்கு எழுந்திருப்போம். அந்த மாதிரி அவரு ஆரம்பத்துல ஒரு 3 வருஷம் ஹார்ட் ஒர்க். ஒரு வாரம் இங்க ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் திடீர்னு நேரம் வீட்டுக்கு கூட போக மாட்டாரு. நேரம் பாத்தீங்கன்னா சிவகாசியில போயிருக்காரு, மாரிப்பன் சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அப்பெல்லாம் லைவ் மீட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இடையில லைவ் மீட்டிங் ஏன் பண்ண முடியலன்னா கொரோனா காலகட்டத்தினால லைவ் மீட்டிங் நம்மளால பண்ண முடியல. மறுபடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப இந்த அளவுக்கு ஒர்க் போட்டதுனாலதான் இந்த கொரோனா காலகட்டத்துல அவரு வீட்டுல உட்காந்துட்டே கடந்த 1 வருஷ காலமா சும்மா திருச்சியில இருக்கிற சின்ன சின்ன டீமை மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வீட்டுல உட்கார்ந்துட்டே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா வீட்டுல உட்கார்ந்துட்டே யாரும் கிடையாது. நெட்ஒர்க்ல மட்டும் அது ஆர்சியம்ல இன்னைக்கு கிடைச்சது. இதுக்கு மத்தவங்க நிறுவனங்களுக்கு ஆர்சியம்ல அந்த அளவுக்கு பொட்டன்சியல் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அவர் வந்து இதுல எப்படி பண்ணா நம்ம பெரிய ஜெயிக்கலாம்ங்கிறத சொல்லி கொடுக்க வராரு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பேசிகள் பண்ணுங்க தயவு செய்து சொல்லி தருவாங்க.
ஆசைப்படுறவங்களால இதுல ஜெயிக்க முடியும். ஆசைனா என்ன சார்? என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இல்ல, எங்கேயுமே பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனாலும் வரக்கூடிய 5 வருடங்கள்ல, 5 வருடங்கள் அதிகம், வரக்கூடிய 3 வருடங்கள்ல, 1000 நாட்கள்ல நான் ஒரு சாதனையாளனா மாறுவேன். அதற்காக என்னோட நேரத்தை ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தை என்றது திருட்டு வேங்கிறது யாரு இந்த கூட்டத்துக்கு சத்தியம் பண்ணாலும் அவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க? அதுக்காக இந்த உலகத்துல மவுனே நீ உழப்பின்தான் இருக்கு. ஒரு எலக்ட்ரீஷியன், உனக்கு ஒரு பிட்டர், உனக்கு ஒரு டர்னர், உனக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி, அதிகபட்சம் நீ கலெக்டர், ஒரு கிளர்க்னு சொல்லி அவன் தகுதிக்கு ஒரு மூக்கனாங்கிற கட்டி நீயா சுயமா எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு புல்லு போட்டா கொல்லு போட்டாரா வேலை செய்வது இல்லை. இந்த இடத்துல என்ன தப்பா நினைச்சா நான் அதை பத்தி கவலைப்படுறதா இருக்கும். ஏன்னா நான் அந்த புல்லு புல்லு சாப்பிட்டு இருந்தவன் தான். என்னோட 17 வயசுல வேலைக்கு போய் 45 வயசு வரைக்கும் நான் வேலை 26 வருஷம் நான் வேலை செஞ்சவன் தான். இந்துஸ்தான் வேலை ஒரு சாதாரண லோடு மேனா இருந்து டெம்பரரி லோடு மேனா நைட் ஷிப்ட் 3 வருஷம் பார்த்து 17 வயசுல கரியல் வராம சம்பளம் செலவாச்சு போதும் திருப்தி இருக்கு. இருந்தாலும் நம்ம சமூகம் நம்ம என்ன பண்ணுது, மனைவியோட ஆசை, அம்மாவோட ஆசை, இந்த இப்ப பெண்கள் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி நீ நான்
அங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப மனுஷனுக்கு பெரிய சொத்து என்ன தலைக்கு புரியல, ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய பெரிய பொக்கிஷம் இருந்ததுன்னா அவன் கூட காணாம இருக்கு. ஒரு ஆளுக்கு பெரிய பொக்கிஷம் இருந்ததுன்னா தன் மனைவி தான் கூட அவங்களுக்கு அவங்களோட குழந்தைகள் பெருக்க மாதிரி அத்தனை பேருக்கும் எல்லாருமே செய்து தர கடமை யாருக்கு இருக்கு? அந்த தலை தலைமன். அது நீங்க தெரிஞ்சுக்க பாருங்க, வீட்டுல ஒரு 3 மணிக்கு ஏச்சு அதான் ஜெயிச்சு பாருங்க, உங்க வீட்டுல அதை மூக்கி இருப்பாங்க, உங்களுக்குள்ள எங்க தூங்கி இருக்கும் அம்மா அதை மூக்கி இருப்பாங்க. அத்தனை பேர் இறைவனா இறைவன் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் இறைவனா அனுப்பப்பட்ட என் கணவர், என் அப்பா, என் மகன், இத்தனை பேரையும் காப்பாற்றுவாங்க. தீர்த்து வர சாப்பிடுறாங்க. ஹலோ, அந்த
அவன் அதுக்கு மேல இருக்க அது அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு வேலைக்கு போகணும் இல்லாட்டி வியாபாரம் அப்ப பாருங்க நான் இப்ப வேலைக்கு போறீங்க வேலைக்கு போறதுக்கு சம்பவம் சார் எவ்வளவு சம்பவம் ஒரு நாளைக்கு அது எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் நூறுபாய்
சஸ்தானியம் எட்நூறு ரூபாய்க்கு வருது. 1999 89 போறீங்க ரொம்ப பிரச்சனையாட்டியும் சரி ஒரு பாயிண்ட் புரிஞ்சா இருக்கா இல்லை ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சு எப்படி வேணா வச்சுங்க சார் நம்ம நண்பர்கிட்ட போய் இப்படியே பேசுங்க அவர் பேசாடி யூஸ் பண்ணுறேன் என்னையும் பண்ணுறாங்க ஆச்சரியம் பண்ணிக்கிறது அதுக்கு எப்பா கேட்க மாட்டாங்க. அப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா நான் ஏறிக்குள்ள என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏறிக்குள்ள இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்ப நீங்க உங்களை ஆச்சரியங்களை போறது எல்லாரும் பதிவு எப்படி நினைச்சிருக்கீங்க அவங்க வருமானம் சார் ஒருத்தர் 20,000 அவரு மனைவி பயிரெடுத்து வாழ முடியாது, விமானத்துல போட்டுதான் புரியுதா? தரலுக்கு தந்த தரலுக்கு தந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வரல பாக்குறது வீட்டுல மனைவி என் புருஷன் நம்ம சம்பளம் சரி இந்த மாசம் ஒரு 10,000 என் புருஷனுக்கு 5,000 சம்பளம் ஒரு 50,000 கேட்போம் எப்படி மாறிடுறோம்மா? ஆளுக்கு தெரிஞ்ச மாதிரி வழி இல்ல ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருமானம் இப்படி இருக்க நேரத்துல நீங்க யாராமெல்லாம் இருக்க கூட்டம் ராமசாமியோ மோசோ இப்ப நீங்க வந்து கூட்டத்துல கூப்பிட்டு யாரோ வந்து ஆஸ்திரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ என்ன கூப்பிடுறாங்க உங்க வருமானம் எப்படி இருக்கு? ஆனா இந்த வருமானத்துல என்னென்ன நடக்கும் உங்க ட்ரீம்ஸ் இதே நான் சொல்லிடுறேன் சொல்லுவாரு இப்ப சொல்றேன். உங்க கனவுகள் இங்க எத்தனை பேர் கனவு இல்ல தரிசனம் வெளியப்போம் யாருமே கனவு இருக்கா இல்லையா? ஒரு மீட்டிங்ல கேட்டாரோ கனதா இருக்கு இல்ல என்ன கிளாஸ் நடக்கும் ஓவர் நடத்துங்க எல்லாருமே ஐக்கியம்தான் இருக்க மனைவி இருக்கானோ இருக்க கருத்துல எப்ப போகணும் அதுதான் கிடையாது கிடையாது. அப்ப அந்த மாதிரி கருத்துல நகர ட்ரீம் இருக்குமா இல்லையா? அந்த ட்ரீம் ஓன் ட்ரீம் தான் ஐயா. அவங்க குடும்பத்து கனவு உங்க கனவு மாற முடியல, குடும்பத்துல ஒரு குழந்தை சொன்ன அவர் வீட்டுக்காரர் எங்க
தரணும், இன்னும் ஒரு கிராம் கூட வாங்கிட்டு சார். யார் அவன்? ஏன்னா அவன் ஒரு கிராம் கொடுத்து அவனுக்கு கமிஷன். உடனே அங்கே சொல்லணும், அவர்லாம் தரமாட்டார் தம்பி, நான் அதுகிட்ட கடை இல்ல மேடம் சார் வாங்கிட்டேன். நான் சொல்லல, அவன் அவ்வளவுதான் கொண்டு இருக்கு. இது முடியா கொஞ்சம் மானம் வீட்டுக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்காங்க மாத்தவங்க, நல்லா இருக்காங்க. நடந்துச்சா சார்? சார் நான் பேசுறதெல்லாம் சென்னைக்கு தனி, இது எங்க ஊரு திருச்சி மட்டும்தான். ஒரு மனிதன் குடும்பம் இருந்தா இது நடக்கும். அந்த அவமானத்தை யாரு மாத்திக்கிறீங்களோ ஆட்சியில் வரலாம், கைத்தட்டுங்க. யார் அந்த அவமானத்தை கூப்பிட்டு மாவு வெளியில் வாங்கினா 120 ரூபாய், இங்க ஆட்சியில் 80 ரூபாய். வெளியே என்ன ஒரிஜினல் என்ன வாங்கினா 350 ரூபாய், இங்க 198 ரூபாய். வெளியே கலப்படங்கள பெருங்க 55 ரூபாய், இங்க வாங்கினா 36 ரூபாய். இப்படின்னு சொல்லி இங்க 1800 ரூபாய் வர்றத இங்க 1700 ரூபாய்க்கு சொல்லி வியாதி வராதுன்னு கேரண்டி போட்டு கொடுத்து ஒரு விஷயத்த இங்க உட்கார வச்சு சொன்னா அவன் ஜெயிக்கிறது என்னை இழுத்துட்டு போவான். ஹலோ எவன்? அப்ப ஆளா வர்றதுக்கு நான் ஆளா? யாரு எவன் ஆளா வர்றதுக்கு? நீ ஆளே இல்லையா? அதனாலதான் என் போறேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்து நினைச்சாங்க என்னோட வயசுக்கு என்னோட உரிமையை பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுனா சந்தோஷமா கேக்குறீங்கன்னா அடப்புறப்ப ராம்சார் கம்சர் ஒரு 45 நிமிஷம் பேசுவாரு. என்ன சப்ஜெக்டுக்கு நான் பாக்குற சார், எங்களை மாதிரி பேச அடுத்த சார் எங்களோட ஓடிய போறாங்க. ஓடிடுவீங்களா சார்? ஹலோ, ஒரு நாள் பட்டி கிடக்குறோம். யாருக்கு சார் ஒரு நாள் பட்டி கிடக்குறோம்? இறைவனோட பொறுத்தத்தை. ஹலோ ஹலோ, குடும்ப பொருத்ததுக்கு ஒரு 4 மணி நேரம் உட்காரலாமா? 4 மணி நேரம் உட்கார வைக்க மாட்டேன். தயவு செஞ்சு முடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா செல்போன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. இந்த பணத்தை மிச்சம் பண்றப்போ மாசம் ஒரு 600 ரூபாய் மிச்சம், டாக்டருக்கு போக வேண்டிய செலவு ஒரு 2000 ரூபாய் மிச்சம், 12 மாசத்துக்கு 24000 மிச்சம் பண்ணிக்கிறோம். டாக்டருக்கு போக வேணாம். இங்க நம்ம மஞ்சத்துக்கு 40 நாள் சாப்பிட்டா கேன்சர் சரியாயிடும். நம்ம என்ன ரெகுலரா சாப்பிட்டா பேசிக்கா இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்காரம் மூட்டுல தடவுனா மூட்டெல்லாம் சரியாயிரும், முகத்துல தடவுனா முடங்கும், முகம் எல்லாம் ஆயிரும். டெய்லி குடிச்சீங்கன்னா காலையில இதயத்துல அழுக்கல எடுக்கும். வெளிநாட்டுல இந்த என்ன 70 ரூபாய் விற்கிறாங்க, நம்ம நாட்டுல 20% பாம் ஆயில கலந்து, 20% வேற வேற ஆயில கலந்து சப்பலான பேர் வைக்கிறான், சந்திராப்ப பேர் வச்சு 370 ரூபாய் விற்கிறப்போ உலக நாடோட சட்டத்தை பயன்படுத்தி ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன்ல உலக நாட்டுல இருக்கக்கூடிய மோசமான நாடு கொஞ்சம் கலப்படம் பண்ணா சவுதி கவர்மெண்ட்ல அவார்டு வாங்க. ஹலோ, வாய்ப்பு கிடையாதுங்க. அதுதான் நீங்க முதல்ல அந்த மென்ட்டல் ஒரு மீட்டிங்
சேமிச்சு ஆரோக்கியத்தை வளர்க்குறீங்க, அதுக்காக நான் ஆர்சிஎம்ல நீங்க கனெக்டடா இருந்தா இதே சென்னையில 5 வருஷத்துக்கு முன்னால வாசிஞ்சியில ஒரு ராமலிங்க செட்டியார்கிட்ட உட்கார்ந்து நான் பேசுறேன். 200 கோடிங்கள சொத்து இருக்கு, 2 டன் நகை, 75 கோடிக்கு ரோஸ் வீடு கட்டியிருக்காரு. ஒரு ஒரே வார்த்தை கேட்டது நீங்க அவர் சேர்ந்ததுக்கு, சார் தங்கத்தட்டுல சாப்பிடுங்க, அசிங்கத்தை சாப்பிடாதீங்க, ஆர்சிஎம் பாருங்க. கேட்டுலாமா? அசிங்கத்தை சாப்பிடாத ஆர்சிஎம் சாப்பிடுங்க. அதனால எந்த மக்கள்கிட்ட ஜெயிச்சிடலாம். இது ரெண்டாவது வழி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் அவங்க செய்வீங்க ஒரு 200 ரூபா மிச்சம் உங்க வீட்டுக்கு, ரெண்டு பேர்கிட்ட காமிக்க அவங்க மூலயமா ஒரு 200 ரூபா 400 ரூபா. இந்த 400 ரூபா காசை இங்க 25,000 மேட்ச் பாத்துட்டு உங்க பேர் ஓய் போயிடும். ஹலோ, இந்த 200 ரூபா காசு இந்த 26 வருஷம் குளிச்சு வேலை செஞ்சதுல வர காசுக்கு இது என்ன பண்றாங்க? கம்மிங்க, கம்மியா? சும்மாதானே இருந்தீங்க 26 வருஷம் மலியதானே வாங்கிக்கல, என்ன கொடுத்தான்? ஏழு தானே கொடுத்தான். அவன் தானே சொந்த வருமானத்துல போயிட்டு இருந்தான். அவன் தானே ஐஸ்வர்யா ராய்க்கு 1000 கோடி தர்றான், அமிதாப் பச்சன் 500 கோடி தர்றான். யார் பணத்தை கொடுத்தான்? ரெண்டுக்கு தயாரத்துக்கு 200 கோடி, விளம்பரத்துக்கு 2000 கோடி, தோனி விளாடுறதுக்கு 200 கோடி, விளம்பரத்துக்கு 5000 கோடி. யார் பணம்? உங்க மக்கள் பணம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சித்தி சீரியல் ஒண்ணு சித்திக்கு ஆகல, சித்தி சீரியல் நடுவுல விளம்பரம் கொடுப்பாரு. அதனாலதான் அந்த மாதிரி 4000 கோடி. சோரே போடாது நம்ம இரு சித்தி நடக்குது இல்ல, சித்தி நடக்கிற கொஞ்சம் சோர் கேட்பட சொல்லியிருக்கா இல்லையா? எத்தனை ரூபா உனக்கு சொல்றது? நான் சித்தி பாக்குறதும் உனக்கு சோறு போடு. ஹலோ, எவ்வளவு மயக்கம் பாருங்க மக்கள். அப்போ இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு வாங்க, காசை நிச்சயப்படுத்தவாங்க, உள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க போல 200 ரூபா 400 ரூபா 600 ரூபா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். மூணு 4 பேர் கொடுப்பீங்க, அந்த அம்மா கேப்பு கடுப்பா இருக்கும். என்ன என்கிட்டயே கேட்கற, அப்படி வாங்கிக்கலாம், வர மாட்டேங்கிறான். கொடுங்க 4 பேர் கொடுக்கணும். அஞ்சாவது என்னதான் நீ பண்ற, நீ ஓ எங்கதான் நல்லா இருக்கு, ஓ வெங்காயம் தான் நல்லா இருக்கு, இதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. நீ வாடியை கொடுக்க, ஹலோ, அந்த வாடியை கொண்டது இங்கே கடை கொடுக்கணும். வரட்டுமா, நான் வர வரம் இங்கே 15 நாளைக்கு கொண்டு வரலாம். அப்புறம் கூட்டம் நடத்தலாமா? ஹலோ, நடத்தலாமா? நீங்க வந்தீங்களா? சந்தோஷமா நீங்களே உங்க கை தட்டி போனீங்க. நீங்க ஆளை உள்ள 50-10 பேர் விட்டு வெளியே நிக்கணும் சார். இந்த நசீர் கடை எனக்கு ஒத்து வரல சார், எங்க ஏரியால ஒரு இடம் பிடிச்சிருக்கோம் சார். அங்க 50 பேர் உட்காருங்க, ஆட்டி எடுங்க சார். ஆட்டி எடுத்து முதல் வரப்ப இழுச்சிட்டு வருவான், முதல் வரப்ப பிடிக்குவா. என்ன சொல்றது என்னமோன்னு கடைசி முடிவு போறேன். சரி சரி, நானும் சொல்றேன். அவங்களும் மாதிரி போறது காசு போயிடும் போறது, யாரும் வந்துடும் போறது, பாடுறது வழியே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். எனக்கு இப்படிதான் ஏறிச்சு. ஹலோ, எனக்கு இப்படிதான் ஏறிச்சு காமிக்கிறாங்க. அதுதான் பைலட். நான் முதல்ல சென்னைக்கு வரப்போ என்னோட கமிஷன் 956 ரூபா. ஹலோ, 2016ல நான் வந்தேன். எவ்வளவு வந்துச்சு? ஆனா வந்து போன செலவெல்லாம் எனக்கு 7000 ரூபா ஒரு வாரம். எவ்வளவு வந்துச்சு? அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 2016 டிசம்பர்லயே எனக்கு உங்களோட கமிஷன் வந்து 55,400 கிடைத்திருந்தாங்க பாருங்க. அடுத்த அந்த வருஷம் அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா 95,495 ரூபா. இன்னைக்கு நேரத்துல இருந்த கம்பெனில நான் வேலையில இருந்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு கம்பு சொல்றப்போ 2006லயே நான் மெம்பர் ஆகி என் வீட்டுக்கு பொருள் வாங்கி அக்கம் பக்கம் வாங்கி கொடுத்து அப்பவே 6,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி நானே கொடுத்து 891 ரூபா வவுச்சர் நான் வாங்கியிருக்கேன் 2006ல. நான் வவுச்சர் வாங்கினேன். எங்க அம்மா நல்லா இருக்கு வாங்கினேன், எங்க அண்ணன் கிட்ட கொடுத்து, எங்க பக்கத்து வீட்டு கொடுத்தேன். அப்ப நான் எல்ஐசியில லீடிங் ஏஜென்ட், சாதா ஏஜென்ட் கிடையாது, சோனல் கிளப் மெம்பர். நான் தஞ்சாவூர் கோட்டத்துல டாப்டர்ல 8வது இடத்துல வந்தவன், ஆல் ஓவர் இந்தியா 1000 பேர்ல ஒரு இடத்துல வந்தவன். வேலைக்கு போயிட்டு யூனியன், அது இல்லாம செப்பல் கடைக்கு ஓனர் ஆரம்பிச்சேன். என்ன 8 வயசுல நான் செருப்பு, 12 வயசுல செருப்பு கடைக்கு போனப்ப முடிவெடுத்தேன். இந்த செருப்பு கடையில இன்னைக்கு 60 ரூபாய்க்கு வேலை செய்யற என்ன வாழ்நாள்ல ஒரு நாள் நானும் செருப்பு கடை போவாரு. 26 வயசுல செருப்பு கடை வச்சு
ஒரு 15 லட்சம் ரூபாய் கடனாளியாமா புரியுதா? ரொம்ப பேர் நானும் வியாபாரம் பண்ண போறேன், நானும் ஆரம்பிக்க போறேன், நான் பார்த்து சிரிப்பேன். இந்த காலத்துல வியாபாரம் பண்ணணும்னா கோடான கோடி கவர் போட்டவனாலும் ஜெயிக்க முடியும், கோடியில கொஞ்சம் போட்டு கொண்டாடி விடுறாங்க, மாமியாட்ட கடன் வாங்கி வச்சா ஜெயிக்க முடியாது. என்ன பணத்தை மொத்தமா எடுத்து செலவு பண்ணீங்கன்னா 5 வருஷம் சாப்பிடுவீங்க, கடை வச்சீங்கன்னா 7 வருஷம் சாப்பிடுவீங்க. ஹலோ புரியுதா? என்ன புரியுதா? அதுக்கப்புறம் குடும்பத்துல என்ன மரியாதை இருக்கு தெரியுமா? இது ஓகேவா சார்? ஒதுக்கிட்டீங்களா? இப்ப வந்துட்டு யாருன்னா 400 ரூபாய் 300 ரூபாய் அழுதா இருக்கு சார். அடுத்த ஒர்க் என்னன்றது நான் சொல்லித்தரேன். ரைட், அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. வேலைக்கு போனா நேரத்தை அதிகம் போட்டு ஜெயிப்பீங்க, உள்ளார வந்துட்டு கண்டிப்பா வேலை பண்ணா ஜெயிப்பீங்க. உடனே உடனே முதல்ல திருச்சி உங்க இதுல இருந்து இதுல இருந்து சென்ட்ரல்ல இருந்து ஆந்திராவுக்கு ட்ரெயின் ஏறிடுவீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏறிட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்த போதெல்லாம் ஆந்திரா வந்துச்சு, ஆந்திரா வந்துச்சுன்னா கேட்டா என்ன பண்ணுவோம்? ஹலோ, பக்கத்துல இருக்கு இத்தனை ஆந்திரா ஏன் மக்கள் தொல்லையா இருக்கு? சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது இன்கம் சார். இது என்னது? இது இன்கம். இது வந்து ஒர்க். என்னது? ஒர்க். இப்ப பாத்தீங்கன்னா யார் இப்பதான் சேர்ந்தீங்க? கைதுங்க சேர்ந்து ஒரு 6 மாசம் 3 மாசம் 8 மாசம் ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நேரம் வருங்க, கடைக்கு வருங்க, பயிற்சிக்கு வந்து பொருளா வாங்குங்க, கிளம்புறப்ப சொல்லுவீங்க என்ன அவங்க அக்காவுக்கு வீட்டுக்கு வாங்க இந்த 8th சுசிலாக்கு வந்து காபி வேணுமா கேட்டு போன தடவை வாங்கினால இதுதான் பேசுவீங்க உண்மையா? ஹலோ சொல்லு கேட்டேன், ஏன்னா நான் அதுல இருந்து நான் வந்தேன். சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதுல ஒரு அம்மா சொல்லுவாங்க, வேணா நீ போன தடவை காபி வாங்கி கொடுத்து என் மாமா வேணான்ட்ட. ஹலோ உடனே பாப்பீங்க, ஒரு காபி தான் கொடுத்து வேணாங்கிறேன், பாய்ச்சி கொடுத்து வரோ. எப்படி அவன்கிட்ட காசு இல்லைங்க, அதனால அவன் என்ன பண்றான்? முட்டாளாங்கிறான். அவன் 10 ரூபாய் பாயிண்ட் வாங்க போயிட்டு இருக்கான். புரியுதா சார்? நெகட்டிவ பாசிட்டிவ்ல மாத்துங்க சார் லைஃப்ல. ஹலோ புரியுதா? எஸ் சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றப்ப வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி வாங்கிருக்கீங்க. 1000 ரூபாய் இப்ப கூட்டுவாங்க. ஆசிரியர்ல சேர்த்த புதுசுல மாவுப்பாட்டி எடுத்து வீட்டுல போடுவேன். உடச்ச மாவுப்பாண்டி இந்தியா கொண்டு போற இது நான் வர ஒரு மணி நேரம் அவங்க சொல்லி நேரம் போனேன். மாமி வணக்கம், ஒரு மாவு ஏஜென்சி எடுத்திருக்கேன், ஒரு 2 உருண்டை பண்ணி சப்பாத்தி நல்லா சொன்னீங்களோ அப்படின்னு கேட்டேன். கொடுங்க சார், ஃப்ரீயா தானே தரப்போ? ஃப்ரீ தான் மாமி, 2 உருண்டை கொடுத்துட்டு அடுத்த வீடு. இப்படியே ஒரு பாக்கெட் எம்டி பண்ணி வந்த வீட்டுல ஒரு சவுண்ட் பாதி பாக்கெட் எங்கேயா போச்சு மாவு. அதுக்கு மாவுலயே கண்ணு எனக்கு பிசினஸ்லயே கிடையாது. புரியுதா? ஹலோ ஹலோ கேட்டிருக்கேன் சார், சப்பாத்தி போடலாம் மாவு காய் பண்ணல சொல்லுது. அவங்க தங்கச்சி இவங்க இருக்க என்ன பண்ணாது மாவு பாடி பாதி மாவு காணுது. உடனே வீட்டுல பொம்பளை அவங்க ஒரு பிரச்சனைனா உடனே அவன் தங்கச்சி கிட்ட பாடு, அவளுக்கு அங்கே பிரச்சனை, அவன் புருஷன் பிரச்சனை, எங்கே ஒரு பாடம். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. இவன் பின்னாடி பாப்பா என்ன நடக்குது கதை அங்கே நடக்கும். புரியுதா? அதே நீங்க சம்பாதிச்சிருங்களேன். ஹலோ என்னடி உங்க வீட்டுக்கு அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதே, தூங்கி இருக்காரு அவர், 4 மணிக்கு தான் இருக்காரு. யாரு? மாமா தூங்குறாரு 4 மணிக்கு தான். இல்லாட்டி பொண்ணு சம்பாதி அவன் தான் படுத்தே தான் எழுதி விடுறான். என்ன பேசுறான் அவன்? உண்மை சார், உனக்கு சரி மீன் வாங்கிட்டு சொல்லியா போயிட்டு வருவோம். சும்மாதா என்ன சார் வீட்டுக்கார பொண்ணு இருக்கான் உங்க வீட்டுல சடங்க? என் வீட்டுக்காரர் பிடிச்சிருக்கோம் பிரியா தச்சாட்டு என்ன பாத்துவாரு 4 மணி நல்லா அவன் 100 தான் பிரியாணி கட்டணும் என்ன
இன்னும் போக போக வேலை கம்மி அதிக வருமானம் ஒரு காலகட்டத்துல வேலை இருக்காது வருமானம் வருமானம் ஏறி
பிறந்த நேரத்துல அரை டவுசர் போட்டா சின்ன விளக்கா, இப்போ சின்ன டவுசர் போட்டாதான் பெரிய விளக்கா, பெரிய டவுசர் போட்டா சின்ன விளக்கா, கிழியாத ட்ரெஸ் போட்டா பிச்சைக்காரன், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா பணக்காரன், முடிய தாறுமாறா வெட்டினா பணக்காரன், கரெக்டா வெட்டினா அவன் முட்டாள். புரியுதா சார்? இப்படி எல்லாம் ஒரு காலத்துல அரசு பண்ண நம்ம விட்டாம சொல்லுவேன், நீங்க நினைச்சுக்காதீங்க தயவுசெய்து. ஓகேவா? எத்தனை பேர் நான் பேசுறது ஓரளவு புடிச்சிருக்கு? எனக்கு இப்ப இவ்வளவு சும்மா இருந்து பேசிட்டு இருக்கேன்ல, இன்னும் நாலு கடை ஓபன் பண்ண போறேன். அப்ப இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள மாத வருமானம் எனக்கு குறைஞ்சது 25 லட்சம் நான் உருவாக்கி காமிக்கிறேன்னு சொல்லி என் பையன் கிட்ட சபதம் பண்ணிருக்கேன். ஹலோ, கொரோனா மட்டும் இல்ல, ஏன்னா கொரோனா யாரும் வரமாட்டேங்க. ஹலோ, கொரோனா இருக்கோ இல்லையா? சாப்பிட்டு சாப்பிட்டாலும் சார், எல்லா பொருளும் இருக்கா இல்லையா? அதனால பண்ணுங்க. அடுத்து ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஆர்சியம் பண்ணணும்னா ஒரு முறையா ஒரு ப்ரொஃபஷனலா போங்க. ஆர்சியம் பண்ணணும்னா ஒரு முறையா ஒரு ப்ரொஃபஷனலா போங்க. பாருங்க ஆர்சியம்ல என்ன தர்றாங்க பாருங்க. ஆர்சியம் என்ன சொல்றதுன்னா, ஆர்சியமோட ஸ்லோகன் என்ன தெரியுமா? இந்தியாவையும் இந்தியர்களின் வாழ்வையும் மாற்றி கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்பரன்ட் யூஸ் டிரான்ஸ்பரன்ட் இந்தியா. கேட்டுக்கலாமா சார்? ஒரு லட்சம் பேரை வருஷத்துக்கு ஒரு கோடி கமிஷன் வாங்குறவங்கள நான் உருவாக்காம நான் இந்த உலகத்துக்கு போக மாட்டேன் சபதம் பண்ணிருக்கேன். ஒரு லட்சம் பேரை நான் வருஷம் வர முடியவோ ஒரு கோடி, இப்ப நான் 65 லட்சத்தை தாண்டி போயிருக்கேன். இதுவரைக்கும் நான் வாங்க டோட்டல் 6 வருஷத்துல 65 லட்சம் வாங்கியிருக்கேன். வரக்கூடிய காலங்கள்ல ஏன்னா ஆரம்பத்துல 250 ரூபா வாங்குறது, 400 ரூபா வாங்க எல்லாம் சேர்த்தான் நெருங்கி வந்து, ஏன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்றது நான் பண்ணாம எங்க ஊர்ல என் டவுன்லைன் கிட்ட உட்கார்ந்து பண்ண வச்சேன். போன 2 வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் 1,35,000 வந்துச்சு. 5% எவ்வளோ வாங்கிருக்கோம்? நான் உங்களை மாதிரிதான் இருந்தேன், நான் தீவிரமா பேசுவேன், நீங்க வந்து சைலண்டா இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்கு பேச தெரியாது, என்ன பேசுவோம்? அடுத்த நான் சென்னைக்கு வரப்போ உங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் தான் நான் பேசுறேன். ஹலோ, எத்தனை பேர் வைக்க தயாரா இருக்கீங்க? உங்க ஏரியால உங்க வீட்டுல ஒரு 10 பேரை ஒண்ணுக்கு தண்ணி ஊத்தணும்னு சொல்லி 25 பேரை கூப்பிடுறீங்க. ஊரெல்லாம் கடன் வாங்கி 20 லட்சம் செலவு பண்ணி பிரியாணி ஆகியா வந்துட்டான்னா அவன் மாட்டுக்கறின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஹலோ, தாங்கா கறிக்கிறான் அவங்க கடவுள், எனக்கு கறியே வரல, எதுக்கு புரியாது? இவன் எதுக்கு விருந்து வச்சான் கேட்கலாம், அவன் குடிக்கிறான், இவன் எதுக்கு தெரியா? ஒரு துண்டு வரல எனக்கு, அவன் வந்தது எதுக்கு? துண்டுக்குதான் அவன். அது மாதிரி மக்கள் எல்லாம் விட்டுட்டு உங்களோட நண்பர்களா இருக்காங்க, உங்களை பேசணும்னு நினைக்கிறாங்க, உங்களை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் லிஸ்ட் எடுங்க, ஒரு 1000 பேர் லிஸ்ட் எடுங்க. இன்னைக்கே போய் வீட்டுல உட்காந்து 1, 2, 3 போட்டு 1000 பேர் எழுதி போன நம்பர் எழுதிட்டீங்கன்னா மார்சிங்ல அடுத்த வருஷம் நீங்க காரில் வரும். ஹலோ, என்னென்ன செய்யல நான் கேட்கல, ஏன்னா எல்லாத்துக்கும் என்னதான் கேட்க முடியாது, யாருமே செய்யுது. டெய்லி காலையில 5 மணிக்கு ஏற்றி 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணா 3 வருஷத்துல இந்த வயிறுலாம் காணாம எத்தனை பேர் பண்றோம்? எல்லாம் வயிறு தள்ளிதான் ரொம்ப இறுதி வாங்கிருக்கீங்க. பேச கத்துங்க, ட்ரைனிங் எடுங்க. சீனியர் சொல்லித்தர தயாரா இருக்கீங்களா சார் ஸ்கேனர் பத்தி? ஹலோ கன்சாமி, ஸ்கேனர் பத்தி சொல்லித்தர தயாரா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் வாங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங் நான் எடுக்கிறேன். ஸ்கேனர் வச்சு ஏர் டிபார்ட்னா உடனே டிஎம்ஐ உங்க வெயிட்டுக்கும் உங்க ஹைட்டுக்கும் வெயிட் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுங்க. வச்சிருக்கீங்களா சார்? வெரி குட். பிரசவம் பாட்னா என்னது? உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனுக்கு மேல இவ்வளவு கொழுப்பு படிச்சிருக்கு, முடிச்சு விட கூடாதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணும் உடனே கேட்பான். ஒன்னும் பெரிய வைத்தியம் பண்ணவனா என்றது தாமா ஒரு நாள் சாப்பிட்டு ரொம்ப வசதி இல்லையா இந்த ஒமேகா 3 சாப்பிட்டு இப்ப இருக்கிறத வளராம தடுத்துக்காரு. 8 இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும், 9 இருந்துச்சுன்னா நீ வாங்குறது அதிகம், 10 இருந்துச்சுன்னா அவனால நடக்கவே முடியாது, பாத்ரூம் கூட போய் நிற்க முடியாது, மூச்சு வாங்குவான். ஏன்? உடம்புல கொழுப்பு ஏறிக்கிறான்.
உடம்புல சதனார் டைட்டில் இல்லாட்டி கொடுப்பு ஏறும். அந்த சதனார் டைட் பண்றதுக்கு நமக்கு புரோட்டீன் வாங்கி சாப்பிடும். பொண்ணு கல்யாணம் அவ்வளவு ஒத்த குச்சிப்பா இருக்கா, கீடர் வாங்கி சாப்பிடு, டாக்டர் போய் மருந்து வாங்கி சாப்பிட கூட இருந்தா பேசுங்க. அந்த மீட்டிங் எல்லாம் நடத்துங்க, கத்துக்கீங்க, எதையுமே கத்துக்கிறீங்க. அடுத்தவன் சொல்லுவான், லீடர் சொல்லுவான், அவரு சொல்லுவாரு, இவரு சொல்லுவாரு, எல்லாமே தான் என்ன கத்துக்கீங்களோ அந்த கத்துறத போய் அழகா அழுத்தி பேசுவான். எனக்கு என்ன சொல்லியா கொடுத்தாங்க, நான் கத்துக்கிறதுக்காக தேடி எங்க போய் கேளுங்க. ரம்சாமி முதல்ல நியூட்ரிஷன் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி 200 பேரை நான் கூட்டு போய் திண்டுக்கல் உட்கார சென்னையில இருந்து யாருன்னா ராமசாமி கத்துசாமி நிறைய பேர் வந்தாங்க. ஆயில பத்தி கத்துக்கிறதுக்கு துராய் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. போனீங்கன்னா அழுத போறது குரு குரு போன குரு 40 அதுல அவர் சீனிவாசன் ஊருக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கு, அதை போய் அங்கேயே பாக்குறேன். போயிட்டு வந்தவங்க சூப்பரா இருக்கு சார். எப்பவுமே கத்துக்கிறதுக்கு வலிக்கும், சம்பாதிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு இது கத்துக்காதவங்க உலகத்துல சம்பாதிக்க முடியாது. உலகத்துல டீ கடைக்கு போனா கூட கிளாஸ் கழுவுறதுதான் வலுக்காம தபராக்குள்ள வச்சு ஆளுங்க தூக்கிட்டு பண்ணி வாங்கிட்டு போய் போச்சு. அன்னைக்கு நம்மளும் போச்சு நல்ல எடுத்து எடுத்து போனேன். எல்லாமே கத்துக்குதான் சமையல் பண்ணிக்கிறீங்களா, அதனால தயவுசெய்து கத்துக்கங்க. கம்பெனியோட பாருங்க விஷன் எவ்வளவு இருக்கு, அதுல வந்து லைஃப் ஸ்டீம் நாங்க பேர் வந்து செய்வோம். தமிழ்நாட்டுல ஒரு வித்தியாசமான டீம் லைஃப் ஸ்டீம் கை தருங்க. வித்தியாசமான மாட்டோம், சேர்த்துட்டு ஆசைப்படுறவங்களை கூட போய் என்ன செய்வோம், வேணாமா தான் விட்டுருவோம். எங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்கு, பார்ட்டிஷிப்ல சேர்ந்து யாராவது ஒரு கால் முன்னாள் வச்சா பத்து கால் உள்ளார வைப்போம், உங்க பக்கம் வைப்போம். ஒரு கால் பின்னால வச்சீங்கன்னா பத்து கால் பின்னால வச்சுக்கோங்க. ஹலோ
அப்ப இந்த கம்பெனில என்ன கம்மியா தரலாம் பாருங்க, நான் எடுத்த போட்டோம் தான், இது காமிச்சோம்னா இங்கயா படத்தை காமிக்கிறேன் நானா போயிட்டு இருந்தேன், நிறைய போட்டோ இருக்கு நான் எப்படி எடுத்தது ரெண்டாயிரம் பதினாறு என் டீம்ல பாத்தீங்கன்னா நாலு பேர் ஜெயிச்சுட்டாங்க, எத்தனை பேர் பில்லோரா பாக்கணும்னு ஆசை இருக்கு, ஹலோ பில்லோரா பாக்கணும்னா உள்ள விட மாட்டான், ஹலோ மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வருவாங்கதான் உள்ள சொல்றாரு, ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வருவாங்க, உனக்கு தெரிஞ்ச நாலு பேர் கொடுத்து உடக்கம் வாங்கி யூஸ் பண்ணு, ஒரு பன்னெண்டு மாசம் பண்ணு, உனக்கு ஒரு பின் தரேன், உனக்கு ரெண்டு நாள் தகுதி தர்றேன், என்னென்னா அங்க வந்து தங்குறதுக்கு இடம் ஏசி ஃப்ரீ இடம் தர்றேன், ரெண்டு நாள் சோறு தர்றேன், ரெண்டு நாள் சாப்பாடு போடுறேன், உங்களுக்கு ட்ரைனிங்கும் தர்றேன், பன்னெண்டு மாசம் முடிச்சுட்டா நீ எப்ப வேணா ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு நாலு தடவை நடத்துறான், எப்ப வேணா போகலாம், மாசத்துல எப்ப சார் ஃபங்க்ஷனுக்கு போய் மாயப்பன் செவன்த் எயிட்ல போலாம், மாசத்துல ஃபங்க்ஷன் இருக்கு எப்ப வேணா போகலாம், நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹலோ இவ்வளவு பேச்சுலயும் நான் பண்ணிட்டு இருக்கேன், முடிவெட்ட போனா டீ தோட வாங்குவோம், எங்க போனாலும் ஆசிரியம் போட்டு தான் கொடுக்கணும், காசு எடுக்கவே கூடாது, சத்தியம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துல, ஹலோ பண்ணலாமா, நான் பூந்தி வாங்கிட்டு போனேன், நான் மிச்சர் வாங்கிட்டு ஆசிரியம் இருந்தாலும் ஆகணும், ரெண்டு நாள் லேட்டா போகணும், அவசரத்துக்கு போனேன் அவர் சோன்ல போய் தரலாம் சொல்லாதீங்க, ரெண்டாவது முன்னால வாங்கிடுங்க, நம்ம தொழில் சார் இது யாரு, உங்க மாட்டு பறக்கிற பால் சார், உங்க வீட்டுல இருக்க மாடு பறக்கிற பாலை விட்டுட்டு அடுத்த வீட்டு மாடு பாலை குடிப்பீங்களா, கேன்ல வர பாலை குடிப்பீங்களா, அதனால பண்ணுங்க பாருங்க, இதுல இந்த பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பிபி மாசம் பத்தாயிரம் யார் யாரும் சேர்க்கலாம், இது விவேகானந்தர் தெரு, இந்த தெருல நடுல இருக்க ஒரு பொம்பளையா, கடைசியில இருக்க ஒரு பொம்பளையா, முன்னால இருக்க பொம்பளையா, மூணு பேரும் என்ன சொல்லணும், மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் பொருளாடு பொருள் இங்கே கொடுக்க நான் வரேன் அப்படின்னு, ஹலோ என்ன சொல்லணும், நான் வர்றேன் வெளியில இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிற டீத்துள்ள தொண்ணூத்தி ஏழு நச்சு பொருள் இருக்கு, நான் கொடுக்குற நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய டீத்துள்ள ஒரு நச்சு பொருள் கிடையாது, இது மாதிரி டீத்துள் இந்தியாவில கிடையாது, நீ வாங்குற டீத்தூள் எல்லாம் ஊட்டிலையும் கொடைக்கானல ரெடி ஆகுது, எங்களோட டீத்தூள் அசாம்ல ரெடி ஆகும், இது பெரிய பெரிய குருணையா இருக்கும், குருணையா இருக்கணும்னா எலசு இலையிலையும் வராது, முத்தன இலையில வராது, மீடியமா இருக்க இலையில தான் வரும், இந்த சிடிசிக்கு முறையில நாங்கதான் உண்மையா தருவோம், நீ தண்ணியில போட்டா கலர் வராது, வேக பட்சம் கலர் வரும், குடிச்சு பாரு டேஸ்ட் மட்டும் இல்ல உங்க ஆரோக்கியத்தை சரி பண்ணும், அவளை இருந்தா நூத்தி முப்பது லிட்டர் வாங்கின்னு சொல்லி கொடுத்தா உடனே ஸ்மார்ட்ல எவ்வளவு காசு சார், எவ்வளவு சார் லாபம், நூத்தி முப்பது லிட்டர் கொடுத்தா ஏழாயிரம் எல்லா பொருளையும் வித்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்க, அடுத்த பொருள் எடுக்குமா, அதுல வந்த மாட்டோம் கொஞ்சம் தெளிவா இருக்க மாட்டேன் பண்ற மாதிரி நீ நடுத்தர, இது மாதிரி எழுபது பேரை உருவாக்கிட்டீங்கன்னா அவங்க வருமானம் முப்பதாயிரம் மாசம் அவங்க இருக்கிறது, ஹலோ எழுபது பேர் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா எத்தனை பேரு எத்தனை பேரும் முடியும் சார், எழுபது பேர் உருவாக்குறது, இங்க நேரம் சபதம் எடுக்கிறா, சபதம் யார் சபதம் எடுத்தாரு, யார் டீம்ல இருந்து வர்றீங்க சார், யார் சார் நீங்க யார் டீம்ல இருக்கீங்க, இந்த எழுபது பேர் எடுக்க வைக்கணும்னா பிராமிசா சொல்ற எடுக்க வைக்க முடியாது, எழுநூறு பேர் எத்தனை பேர்த்த பேசணும், வாழ்க்கையில கண்ட கதையை பேசுறப்போ ஒரு எழுநூறு பேருக்கு ஆட்சியை வச்சு ஒரு மூணு மாசம் பேசலாமா பேசக்கூடாதா, பேசலாமா, நான் ஊரை விட்டு நானூறு கிலோமீட்டர் போயிருக்கேன், ஐநூறு கிலோமீட்டர் போய் பேசிருக்கேன், அவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போய் பேசிருக்காரு, ரெண்டு பேர்த்த பேச ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அனுப்பியிருக்காரு, ரெண்டு பேர்த்த பேசல, யாருனா அழுகுறாங்க உட்காரவீங்க, யாருனா குழப்பத்துல இருக்க உட்காரவீங்க, ஒருத்தர் வேலை கிடைக்கலையா உட்காரவீங்க, புதுசு முன்னாடி சம்பாதிச்சு பத்தலையா உட்காரவீங்க, அவங்க சரியா புரிஞ்சு காட்டி அவங்க நம்பரை எனக்கு அனுப்பிச்சு வைங்க, விட்டு எடுத்து வேணும், ஹலோ என்ன சார் உண்மையா, நாற்பத்தஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து சார், நாற்பத்தஞ்சு நிமிஷம் டாக்டர் விட்டு எங்க வந்து உட்காந்துருக்காரு கேட்டுக்கலாமா, யாருமே சொல்லல, நம்ம போய் கேட்ட பிறகு சொன்னாங்க,
இந்த மாதிரி ஒருத்தர் டாக்டர் இருக்கார் சென்னை சென்னை பண்ண ஒருத்தர் இருக்கார் பேசுங்க பேசுனேன் என்ன ஆச்சு நீங்க மட்டும் வந்ததுல நண்பரோட எப்பவுமே வந்து விளக்கம் விளக்கம் கொடுக்கறது யோகித இல்லைன்னா விவரமா சொல்ல யோகித இல்லைன்னா நீங்க வந்து வைரத்தை கூட நிக்க முடியாது வீட்டுல 10,000 பொருள் எடுத்து வச்சுக்கணும் டீத்தூள் உங்களுக்கு 2 வேணுமா 5 வாங்கிக்கோங்க காபி தூள் 1 வேணுமா 3 வாங்கிக்கோங்க எல்லாம் 10,000 எப்படி வைக்கணும் தெரியுமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு அதை போய் இடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க 4-10,000 பொருள் நீங்க ஒரு பெட்ரூம் கீழ வச்சுக்கோங்க அதை எடுக்கிறதுக்குள்ள நீங்க அடிக்காதீங்கன்னு வெளிய வராதுங்க விளங்காது விளங்காது பால் வைக்கிறவங்க கிட்ட பாத்தீங்களா மாடு எல்லாம் முதல்ல மாடுதான் இருக்கு சாமி தள்ளிட்டுதான் போகணும்ல என்ன அழுக்கா சாமியை ரொம்ப சுத்தம் சொல்ற அதுதான் சோறு போடுது வாயா அப்படின்னு போயா சொல்லுவாங்க சார் பாத்திருக்கீங்களா செய்யும் தொழில தெய்வம் சொல்றது யார் நீங்க தானே என்ன பண்ணும் வீட்டுக்கு முன்னால ஷோகேஸ் இருப்பாருங்க மாமியார் போட்டோம் மச்சினா போட்டோம் பொட்டாடி சிறு வயசுல இருக்குது நீங்க எல்லாமே அப்படி எடுத்து இப்படி ஜெயசங்கர் மாதிரி இருக்காங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் வெளியெல்லாம் போட்டோம் மாமியார் வெளியெல்லாம் தூக்கி போடலாம் எல்லா போட்டோம் எடுத்து ஒரு பெட்டியில வச்சுட்டு இந்த இந்த போட்டோ எல்லாம் மீண்டும் எடுப்பேன் நான் 1,00,000 மாசம் வாங்குறேன் அது ஷோகேஸ்ல தனியா அமைச்சு சொல்லுங்க சரி பண்ண முடியுமா எப்படி
அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. அதனால பிபி கிரீம் யாருமே போய் ஒரு வீட்டுல என்ன பண்ணுவோம், பாதி கீஞ்சல் தடவை எப்படி எப்படி தடவணும், நேரம் ஓட போட்டு பாதி தடவிட்டு வந்துருங்க. புரிஞ்சுங்க, என்ன இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ இருக்கு. ஏன் இந்த பக்கம் எப்படியா இருக்கு, இந்த பக்கம் எப்படி அழகா இல்ல, இந்த பக்கம் சூப்பரா இருக்கு சொல்லுறா சொல்ல மாட்டா. அப்ப சொல்லுங்க, எல்லாரும் முன்னூறுவா நான் வாங்கினது 199 ரூபா விற்கிறது, எவ்வளோ 100 ரூபா கூட வச்சுக்கீங்கன்னா அதுல கமிஷன் வர 40 ரூபா இருக்கு. பாத்தீங்கன்னா 150 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு பிபி கிரீம் நீங்க முகத்துல லேடிஸ் எல்லாம் தடவிட்டு பேச ஆரம்பிச்சப்ப அக்கா எனக்கு எதுவும் நான் பிபி கிரீம் பண்ணுவேன், பிபி கிரீம் பண்ணுவேன், பிபி கிரீம் ஒரு நாளைக்கு 1000 பிபி கிரீம் கேமரா ஒரு ரூபா விற்கிது மாசத்துல. ஒரு பிபி கிரீம் 140,000 ஒரு பிபி கிரீம்ல 36,000 கோடி ஒரு பொருள் எடுத்துருமா? ஹலோ புரியுதா? சும்மா சும்மா என்கிட்ட மாவு வாங்கிக்கியா, என்கிட்ட மாவு வாங்கிக்கியா, என்கிட்ட மாவு வாங்கிக்கியா, சரி மாவு பெருக்கி அப்புறம் புரிய அக்கமாட்டேன், நீ அடுத்த மாசம் புரிய. நான் திருப்பதி சொல்றேன், நான் சொல்றேன்னு தெரிஞ்சு என்ன சார் என்ன மாதிரி பேச, நான் அப்படிதான் கேட்டுக்கிறேன். உடனே நஜிப் ஆயிட்டேன், புதுசாக 2 முட்டை மாவு வரும், அடுத்த மாசம் 3 முட்டை நான் முட்டையே போய் சொல்லிக்க முடியும். அவர் மூட்டத்துக்கு இவர் மூட்டத்துக்கு அவர் மூட்டத்துக்கு இவர் மூட்டத்துக்கு இவர் மூட்டத்துக்கு அப்புறம் கை வரல சார், நான் ஆஸ்பத்திரி போயிட்டு சின்ன பொருள் 200 ரூபா சம்பாதிக்கப்பா. ஹலோ இருக்கா இல்லையா? 14 கிலோ வெயிட் கம்மியாகுங்க, உட்டா இருக்கணும்ல இதே போங்க, சிலிமெண்ட் விற்றுவோங்க, மார்க்கெட்ல விற்கிறான் நிறைய நீர் எடுத்து விட்டுறான், மார்க்கெட்ல நிறைய விற்கிறான் நீர் சத்து எடுத்து விட்டுறான், திருப்பி அது நிப்பாண்டு இன்னும் டபுள் ஆயிரும். ஹலோ நம்ம கம்பெனில அதெல்லாம் கிடையாது. பாத்தீங்களா என்னப்பா இப்படி நான் வரமா கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு சிரிப்பா ஆமா பிச்சைக்காரிமா இருக்கேன். முதல்ல ஆள் ஸ்டவுட்டா நல்லா இருந்துச்சு, அவங்க வீட்டுக்கார சொல்றான், ஆமா நீங்க கரெக்டா சொல்லு, நான் சொன்னா கேட்டாதானே எங்கேயோ போய் 28,000 செலவு பண்ணி பிச்சைக்காரிதான் நிக்கிறான், கரெக்டா ஸ்லிம் ஆயிட்டா. நீரெல்லாம் எடுத்து விட்டாங்க, அது ஒரு கம்பெனி ஹவுட்டு ஸ்லிம் என்கிட்ட கேளுங்க, அவன் படிச்சுட்டான். ஏன்னா ஒரு டப்பா வச்சு அவனுக்கு காசு கிடைக்கும்ல, நம்ம கம்பெனி அது மாதிரி கிடைக்கும். ஒருத்தன் உடம்பு குறைக்கணும்னா எலும்பு வெட்டி எடுக்கணும், இல்லாட்டி நீர் எடுக்கணும், இல்லாட்டி கொழுப்பு எடுக்கணும். நம்ம கம்பெனி கொழுப்பு மட்டும்தான் எடுக்குது. அதோட வைத்துட்டுனா அதுல வந்து 2 மாசத்துல லீன் ஆயிடுவான், திருப்பி விட்ட பிறகு அதோட 4 மடங்கு ஆயிடுவான். 4 மாசத்துல நம்ம கம்பெனில இறங்குச்சுன்னா இறங்கிருப்பான், அழகா இருப்பான். முதல்ல இதையே பாதுகாப்பாரு. அவங்க கிட்ட வாங்கினா 35,000 பேக்கேஜ், இங்க வாங்கினாங்களா சார்? 4,000 அனுப்பிச்சுட்டே இருக்கும். எங்க ஊர்ல பாருங்க, 66 வயசு ஒரு பாட்டி ஜூம்ல பாத்துருக்கீங்க, மகேஸ்வரி நானாவதான் படுத்திருக்கேன். அவங்க வீட்டுக்காரர் 76 வயசு பிடபிள்யூ இன்ஸ்பெக்டர், 58,000 70 வருஷம் எல்லா செலவும் கறி கடைக்கு 7 ரூபாய் மாசம். அவர் எவ்வளவு வாங்குறாரு? அவங்க ஆர்சிஎம் கடை எடுத்து மாசம் 50,000 விற்கிறாங்க. கை தப்பிங்க ஹலோ இருக்கு. நம்ம என்ன வயசு உங்களுக்கு வீட்டுக்கு 70 வயசு அவங்களுக்கு அவங்களுக்கு 68 உங்களுக்கு 70 இப்ப அந்த இடத்துக்கு போய் என்ன எத்தனை வருஷம் ஓட்டணும் நடக்கிறாரு. சேட்டை ஓவர் ஆயிடுச்சுங்க.
என்ன சொல்றாரு, இருபத்தஞ்சு வயசு நியூட்ரிஷன் சாப்பிட சரியாயிட்டாங்க, இருபத்தஞ்சு வயசு முப்பது அதுதான். உடம்பு சரியாம புரியுதா, உடம்பு சரியாவது ஊசி குத்துற நீங்க வாழ்க்கை சரியாவதுக்கு ஆர்சியம் ஊசி குத்துறப்போ வலிக்கும் தான், ஆர்சியம் பேசுறப்போ வலிக்கும் தான், ஆர்சியம் பேசுறப்போ கோபம் இருக்கும் தான், ஆர்சியம் பேசுறப்போ வெக்கம் போகும் தான், ஆர்சியம் பேசுறப்போ மானம் போறமா இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு வருஷத்துல ஆர்சியம் உச்சத்துக்கு வந்து பெரிய பணக்காரனா வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஹலோ பாருங்க, இவ்வளவு பெரிய குத்துறான் கம்பெனி பாருங்க, இந்த டிஸ்பிளே வால் பண்ணா ஒரு நாளைக்கு டிஸ்பிளே வச்சு 2000 வைக்க முடியாது. காலையில இருந்து நைட் வரைக்கும் போன்ல பேசி மக்கள்கிட்ட பேசி எண்ணெயை பத்தி பேசி ப்ரோச்சர் சமைச்சு எல்லாம் ஒரு நாளைக்கு 2000 வச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு யாரையும் சேர்க்காம நீங்க 500 பேர் கூடுவேன். 500 பேர் காலையில பல்லு வைக்கிறது செத்த விளங்கூடாது, ஜெலட்டின் இருக்கு சொல்லாம சொல்லக்கூடாதா, சொல்லாம சொல்லக்கூடாது. அந்த 500 பேர் கிட்ட சொன்னா அது ஒரு 200 பேர் என்ன பண்ணுவான், இன்னைக்கு காலையில ஒரு மெண்டல் பேசணும்மா. ஹலோ வயிற்றுல போனா உண்ணாவது லிப்டிக் வெளியில 1500 விற்கிறப்போ நம்ம கம்பெனி 179
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு ஆயுஷ் கிடைச்சிருக்கணும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம மாலிபன் சார் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, புரிஞ்சா புதையல், புரியலன்னா புதையலா எடுத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு, புதற்கோட எடுத்துக்கிறதும் நம்ம கையில தான். அப்ப கத்துக்கிட்டா அல்ல அல்ல குறையாத அச்சைய பார்க்கலாம், கத்துக்க வேணா ஒண்ணு இல்லாத ரிஸ்க் எடுக்கணுமா தேவையில்லை. நம்மளோட டைம் கொடுத்து என்ன சொல்றாங்க, ஜூம் மீட்டிங்ல சொல்றோம், லைவ் மீட்டிங்ல சொல்றோம், வாரத்துல மூணு நாலு ஜூம் மீட்டிங் நடக்குது, மேக்சிமம் லைவ் மீட்டிங் வாரத்துல ஒரு ரெண்டு மீட்டிங் நடத்துது. இதுல என்ன நம்ம சொல்லி கொடுக்குறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுல நம்ம கத்துக்கிட்டு என்னென்னலாம் நம்மளால செய்ய முடியுமோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா செஞ்சு வந்தா பெரிய லெவலில் நம்ம வந்து இதை ஜெயிச்சிடலாம். அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம சார் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுல ஒரே ஒரு நாள் அஞ்சாஞ்சு நிமிஷம் எப்படி வருமானம் வருது, எப்படி என்ன டீம் எடுத்தா என்ன வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண அச்சீவர் மிஸ்டர் மகேந்திரன் சார் திருநெல்வேலி நமக்கு வந்திருக்காங்க. ஒரு இவ்வளவு ஒரு மணி நேரம் ஆகாது, ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு பிளான் போட்டு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே சார் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சு அஞ்சு நிமிஷம் பாத்தீங்கன்னா நமக்கு பிளான் எப்படி பண்ணா என்ன வருமானம் கிடைக்குது அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால வாங்க நம்ம சார் ஒரு பெரிய ஒரே
பொருளை மட்டும் வச்சு நமக்கு எப்படி வருமானம் கிடைக்குங்கிறத பிசினஸ் எப்படின்னு தெரிஞ்சு வச்சு, ஆனா எப்படி வருமானம் வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்தவங்களை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஒரே ஒரு பொருள் தேவை மட்டும் வச்சு உங்களுக்கு எப்படி நம்ம வருமானம் கிடைக்கிறது, ஒரு ஆசியமே கிடைக்கணும் ஒரு தேவை இருக்கு. முதல் வருமானம் நீங்க அவசியம் பொருளை வாங்கினாலே உங்களுக்கு ஒரு லாபம். என்ன லாபம்னா நீங்க மார்க்கெட்ல வெளியில இதே ப்ராடக்ட் ஒரு டீ 250 கிராம் ஒரு டீ வாங்குறீங்க அப்படின்னா வெளியில குறைந்தபட்சம் 200 ரூபாய்க்கு நீங்க வாங்கணும். 3 ரோஸஸ் வந்து 100 கிராமே 400 டீ வெளியில வாங்குறீங்க ஆசிரியர் பொருளை எம்ஆர்பிக்கு வாங்கினாலும். ரெண்டாவது நீங்க ஐடி போட்டு மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே பொருள் நீங்க மெம்பரா வந்து அப்படின்னா உங்களுக்கு 130 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் 110 ரூபாய் ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிளஸ். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா 55 BV கொடுக்குறாங்க இல்லையா, இந்த BV வந்து மினிமம் நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க இல்லையா, 10% அந்த 10% உங்களுக்கு ஒரு 5 ரூபா 50 காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு மினிமம் 10%.